ஒரு முஸ்லிம் யார் என்னுடைய தலையை யாருக்கு சஜிதா செய்ய வேண்டும், நான் யாரை வணங்க வேண்டும், ஒரு முஸ்லிம் இதை தீர்மானிக்கணும். திராவிட கழகத்தில் உள்ள கடவுள் மறுப்புல உள்ளவர்கள் களத்துக்கு வருகிறார்கள். நான் கடவுள் மறுப்பானல் என்று பேசித்தானே வரா, ஒரு கிறிஸ்துவர் வரார், நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிவிட்டு வருகிறார், ஒரு இந்து வருகிறார், நான் இந்து என்று சொல்லிவிட்டு வருகிறார். நீ சொல்லு நான் ஒரு முஸ்லிம், மோடியை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லிம், அமித்ஷாவை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லிம், ஸ்டாலினை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லிம், எடப்பாடியை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லிம், நான் முஸ்லிம், நான் அல்லாவிற்கு மட்டும்தான் சஜிதா செய்வேன். இந்த நிலைக்கு வாங்கல, இதுல நின்று வென்றெடுங்கள, அல்லாவுடைய தூதர் அதை தானே கேட்டு தந்தாங்க. உலக ஆசை, உலக பதவி, உலக இன்பம், இதை நோக்கி இதில் இருந்து என்னை விலக்கும் என்று சொன்னார். ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு எம்பி பதவி, உலகத்தில் உள்ள பெரிய ஆதாயம், இந்த வட்டத்தில் இருந்து என்னை வெளியேற்றும் என்று சொன்னால், அதை விட நான் ஒரு முஸ்லிம் என்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த இரண்டு பெருநாட்களில் ஒரு பெருநாளாக இருக்கக்கூடிய ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் நபி வழியில் இந்த தொழுகை இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் உரை நிகழ்த்தப்படுகின்றது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ரமலான் மாதம் ஒரு மாதம் நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். இந்த ஒரு மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய இபாதத்துகளை இந்த மாதத்தில் நாம் செய்திருக்கின்றோம், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம். ரமலானிலே வணக்க வழிபாடிலே ஈடுபட்ட முஸ்லீம்களுடைய நிலை ஷவ்வாலிலே எப்படி இருக்கும்? ஷவ்வால் மாதம் வந்துருச்சுனாக்கா எல்லாருடைய வாட்ஸ்அப்புக்கும் ஒரு செய்தி ஒன்று வரும். நேற்று வரை பள்ளிவாசலை அலங்கரித்து கொண்டிருந்த தொழுகையாளிகள் இப்பொழுது காணவில்லை என்ற ஒரு தகவலை வாட்ஸ்அப்பில் செவ்வால் மாதம் வந்தவுடனே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ரமலானிலே அல்லாஹுவை தொழுதோம், ரமலானிலே அல்லாஹுவை வணங்கினோம், ரமலானிலே அல்லாஹ்விற்காக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டோம், செவ்வால் வந்து விட்டதென்றால் நாம் யார்? ரமலானிலே நான் முஸ்லீமாக இருந்தேன், ரமலானிலே அல்லாஹுவை தொழுதேன், ரமலானிலே அல்லாஹுவை வணங்கினேன், செவ்வால் வந்து விட்டால் நான் யார்? செவ்வால் மாதத்திலே நான் முஸ்லீம் இல்லையா? ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும், ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்கத்து காத்திகி, அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வலா தமுத்துன்ன இல்லா அந்தும் முஸ்லீம், முஸ்லீம்களாக தவிர்த்து நீங்கள் மரணித்து விடாதீர்கள். ரமலானிலே முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் ஷவ்வாலிலே எப்படி மாறிவிடுகிறார்கள்? ரமலானிலே இருக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய ஷவ்வால் நிலை தொடர்கிறதா? நீங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணீங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். இதை யாரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான்? மனிதர்களே என்று அழைக்கிறான் குர்ஆன்ல அல்லாஹ், அவங்கள கூப்பிட்டு சொல்லல. யா அகலில் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான், அவர்களை கூப்பிட்டு சொல்லவில்லை. யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர்த்து மரணித்து விடாதீர்கள். இப்போ முஸ்லீம் இல்லாமல் ஒரு மரணத்தை நாம் சந்திப்போமா? நான் பிறக்கும் போது முஸ்லீம், நான் வளரும் போது முஸ்லீம், நான் வாழும் போது முஸ்லீம், நான் இறப்பில் மட்டும் முஸ்லீம் இல்லாத ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கலாம். கடந்த கால வரலாறுகள், நபிமொழிகள், இக்குரான் வசனங்கள், நிகழ்கால சம்பவங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது முஸ்லீமாக இல்லாத மரணிக்கக்கூடிய நிலை ஒரு சிலரிடத்தில் இருக்கிறது. அந்த நிலை என்னிடத்தில் வந்துவிடக்கூடாது. நான் முஸ்லீமாகவே வாழ வேண்டும், நான் முஸ்லீமாகவே மரணிக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இந்த பெருநாள் தினத்திலே ஆழமாக நாம் பதிவு செய்ய வேண்டும். நேற்று நான் யாரை வணங்கி கொண்டிருந்தேனோ அதே அல்லாஹ்தான் இன்றும் நான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் நாம். சில வரலாற்று உதாரணங்கள் சொல்றேன் கேளுங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கடுமையான எதிர்ப்பு,
சாதாரண எதிர்ப்பெல்லாம் கிடையாது. அடி உத சுடுமணல்ல போட்டு படுக்க வைக்கிறாங்க, பாலைவனத்தில் பாறைகளை தூக்கி மேலே வைக்கிறான், சூடு போடுறான், கொலை செய்கிறான். கடுமையான கஷ்டத்தோடு இந்த கொள்கையை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். நபித்துவம் கிடைத்த 5வது ஆண்டு 6வது ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே மக்காவில், இனிமேல் நம்ம கொள்கையை கடைபிடிக்கிறது சிரமமாக இருக்கு, நீங்கள் ஒரு கூட்டம் என்ன பண்ணுங்க, அபிசீனியாவுக்கு போயிருங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நிறைய நபித்தோழர்கள் போனாங்க. அதில் உம்மு ஹபீபா அவருடைய கணவராக இருக்கக்கூடிய அப்துல்லா பின் ஜாஸ் இவரும் போகிறார். இங்கிருந்து மக்காவில் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அடி உதை வாங்கி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து கொண்டிருந்த இவர்கள் ஹிஜ்ரத் செய்து அங்கே போகிறார்கள். அங்கே அபயம் அளிக்கப்படுகிறது. கிறிஸ்துவ மன்னர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இங்கே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நல்ல முறையில் 14 ஆண்டுகள் ஹிஜ்ரத் செய்து சென்றவர்கள் அபிசீனியாவில் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு பார்க்கிறோம். அப்துல்லா பின் ஜக்ஸ் அவர்கள் கிறிஸ்துவராக மாறிவிட்டார். ஆரம்பத்தில் மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ முஸ்லீமாக வாழக்கூடிய நான் முஸ்லீமாக மரணிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மெஹராஜ் பயணம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த செய்தி அபுஜகலுக்கு கிடைக்குது. என்ன, ஏதோ ஒரு செய்தி கேள்விப்பட்டனே, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி அபுஜகில் வரான். அவனுக்கு ஒரே குஷி. நம்மளே இந்த காலத்துலங்க எவ்வளோ வளர்ந்துட்டோம், விமான பயணம் செய்யக்கூடிய ஒரு காலம். நேற்று ராத்திரி ஒருத்தர் கூட டீ குடிச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு காலையில் வந்து நான் துபாய் போயிட்டு வந்தேன்னு சொன்ன நம்புறதுக்கான அளவுகோல் இருக்குமா? அபுஜகலுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பைத்துல் முக்கத்தஸிற்கு இரவு பயணம் செய்து பைத்துல் முக்கத்தஸிலிருந்து விண்ணுலக போய் பயணம் செய்து விட்டு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறான். என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நேற்று இரவு நான் இங்கிருந்து மக்காவிலிருந்து கிளம்பி பைத்துல் முக்கத்தஸ் போய் அங்கிருந்து விண்ணுலக பயணம் போயிட்டு வந்தேன். அபுஜகல் சொல்றான், மக்களையெல்லாம் அழைக்கிறேன், அவர்களிடத்தில் இந்த செய்தியை நீங்கள் சொல்கிறீர்களா? அபுஜகலுக்கு ஒரே குசி. இதோட இவங்க கதை முடிய போது இவர்கள் சொல்லக்கூடியது உண்மை இல்லை என்று மக்கள் நம்புவார்கள் என்று சொல்லி மக்களை அழைக்கிறான் அபுஜகல். அல்லாஹ்வுடைய தூதர் அதை எடுத்து சொல்கிறார்கள், நேற்றைய தினம் இங்கிருந்து நான் மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் போனேன், பைத்துல் முக்கத்தஸில் இருந்து விண்ணுலக பயணம் போனேன் அப்படின்னு எடுத்து சொல்லும் போது இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம், நீங்க போனீங்கன்னு சொன்னா எப்படி போனீங்க, பைத்துல் முக்கத்தஸ பார்த்ததா சொன்னீங்களே வர்றீங்க என்று சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து அந்த ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு நிலையை அங்கு ஏற்படுத்துகிறது. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் போய் சொல்லப்படுகிறது, இப்படி முகமது சொல்றாரப்பா, இந்த மாதிரி ஒரு ராத்திரி இங்கிருந்து போனதா சொல்றாரு. அவர் சொன்னார் அது உண்மைதான். அதுக்குதான் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்திக் என்று சொல்லக்கூடிய அந்த பட்ட பெயர் சூட்டப்பட்டது. உண்மைப்படுத்தியவர். எதையெல்லாம் இந்த இறை நம்பிக்கையாளர்கள் நம்பினார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள், பிறந்த உடனே குழந்தையாக இருந்து பேசினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தடியால் கடல் அடிக்கின்ற போது கடல் இரண்டாக பிளந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்னை வசப்படுத்தி வைத்திருந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு ஊரில் இருந்து ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு சிம்மாசனத்தை ஜின்கள் கொண்டு வந்தார்கள். 309 ஆண்டுகள் குகைவாசிகள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் குரான் பேசுது. அல்லாஹ் யாரு, அவனுடைய அற்புதம் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன என்று அறியாதவர்கள். சூரியனை படைத்தவன் அல்லாஹ், சாதாரண சூரியன் இல்லை, பூமியை மாதிரி 1000 மடங்கு பெரிய சூரியனை படைத்தவன். அதனுடைய ஒளி பட்டு தான் அது பிரதிபலிக்கிறது. சந்திரனை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், இந்த மனிதனை ஒழுங்குற அமைத்தவன் அல்லாஹ். அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய தாத்பரியம் என்ன, அவனுடைய நிலை என்ன என்பதை அறியாதவர்கள். இங்கிருந்து ஒரு ராத்திரில பைத்துல் முகத்தஸ் போயிட முடியுமா, அங்கிருந்து மேலே போயிட்டு வர முடியுமா என்று கேள்வி கேட்கலாம். அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்க அப்படி ஆயிடக்கூடாது. ஒன்றல்ல இரண்டல்ல வரலாற்று உதாரணங்களை, வரலாற்று சம்பவங்களை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனக்கு வரக்கூடிய வகை செய்தியை எழுதுவதற்காக ஆட்களை நியமித்து வைத்திருந்தார்கள். வகையை எழுதக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடிய வகை செய்தி எழுதக்கூடிய அளவுக்கு நெருக்கமான ஆட்களாக இருந்தவருடைய நிலையை நாம் எடுத்து பார்த்தால் அதிலே ஒருவர் முர்ததாய் போனார் என்பதை ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நிறைய சம்பவங்களை நாம் எடுத்து பார்க்கிறோம்.
மெஹராஜ் இரவுக்கு போயிட்டு வந்தது. கிபிலா திசை மாற்றம், அல்லாஹ்வுடைய தூதரவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 16-17 மாசங்கள் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு காபத்துல்லாவை நோக்க வேண்டும் என்ற ஆசை, பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ் வகி இருக்கிறான், உங்களுடைய விருப்பப்படி நீங்க காபத்துல்லாவை நோக்குங்க அப்படின்னு சொல்லி காபத்துல்லாவை கிபிலாவாக அல்லாஹ் மாத்திரம். இது வந்து ஒரு நபி தோழர் அறிவிக்கிறாரு. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்திலே குபா பள்ளி வாசல்ல தொழுது கொண்டிருந்த ஒருவர் என்னது, கிபிலாவை மாத்துறாங்களா, பைத்துல் முகத்தஸ் கிபிலா இல்லையா என்று சொல்லி தொழுகையிலிருந்து எழுந்திரிச்சு போறார். தொழுகையெல்லாம் இருக்கிறவங்களை எல்லாம் கிராஸ் பண்ணிக்கிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அப்ப இதுக்கு முன்னாடி மௌத்தா போனவங்க நிலைமை என்ன, கிபிலாவை இதுக்கு முன்னாடி பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுதுட்டு இருந்தாங்களே அவங்க நிலைமை என்ன, இப்படியான குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த மக்கள் உருவாக்கினார்கள். யார சட்டம் போடுறதுக்கு அதிகாரம் உள்ளவன், அல்லாஹ்வை தவிர்த்து சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அல்லாஹ்வை சட்டம் இயற்றுவதற்கு முழு தகுதியுடையவன், அவனை தான் நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்ற நிலை ஒவ்வொரு முஸ்லீம்கிட்டையும் வரணும். என்ன நிலைமை, இன்னைக்கு சவ்வால் ஆரம்பிச்சிருச்சிங்க, பள்ளி வாசல் காலி, ராத்திரியில விடிய காலையில எழுந்திரிச்சு தொலை வந்தவங்க, 1 மணிக்கு தொலை வந்தவங்க, 2 மணிக்கு தொலை வந்தவங்க, லொகருக்கு ஆளை காணோம், ஃபஜருக்கு ஆளை காணோம், அசருக்கு ஆளை காணோம். இப்படி தொழுகையிலிருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு முஸ்லீம் இடத்தில் வரலாமா? நான் முஸ்லீமா பிறந்தேன், முஸ்லீமா வாழ்றேன், முஸ்லீமா மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் கிட்ட எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லி தருகிறார்கள், நமக்கும் இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகை. காஃபிர் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வை நம்பாதவங்க இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, குஃபுர்ல போனவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் ஒப்பந்தம் தொழுகை. அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபமன் தரக்ககா, யார் இந்த தொழுகையை விட்டு விடுகிறாரோ, ஃபகத் கஃபர, அவர் நிராகரித்து விட்டார். யாரை நிராகரிக்கிறாங்க முஸ்லிம்கள், யாரை நிராகரிக்கிறாங்க? கஃபருக்கு நன்றி கட்ட நிலை என்று ஒரு அர்த்தம் வைத்தாலும் மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நான் தொழுகை விடலாமா, ஒரு முஸ்லிம் தொழுகை விடலாமா, ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது ஒரு நாளைக்கு மறுமையில் நடக்கிறத நமக்கு எடுத்து காட்டுறான். எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் பார்த்துருப்போம்ல, நல்லா குடிச்சாருங்க, அவர் கல்லீரல் போயிருச்சு, கிட்னி போயிருச்சு, வாரத்துக்கு 2 தடவை டயாலிஸ் பண்ணுறாரு, வலியில் துடிக்கிறாரு. கேட்ட உடனே என்ன பண்ணுவோம், ஏண்டா குடிச்சு நாசமாக போறீங்க சொல்லுவீங்கல்ல. அதுதானே நம்ம படிப்பினே, ஒரு உதாரண வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை பார்த்த உடனே அதை பார்த்து நம்ம திருந்துவோம் தானே. சொர்க்கத்திலும் நரகத்திலும் உள்ளவர்களுடைய நிலையை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்களாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், மா சலக்ககும் ஃபி சகர், இந்த சகர்ன்ற இடத்துக்கு வந்திருக்கீங்களப்பா, இதுக்கு ஏன்ப்பா வந்தீங்க, என்ன காரணத்துக்காக இந்த சகருக்கு நீங்க வந்தீர்கள் என்று சொல்லி கேட்கும் போது, காலனம்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. சக்கருக்கு ஏன்பா வந்த, தொழுகல, தொழுகையாளி இல்லைப்பா, அதனால வந்திருக்கிறேன். சக்கர்ன உடனே ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம், சென்னையில் இருக்கிறவங்க காத்து வாங்க பீச்சுக்கு போவோம், சுற்றுலா தலத்துக்கு போவோமே, அப்படி இல்லை. சக்கர்னா என்ன தெரியுமா, சக்கருக்கு வரக்கூடியவர்களை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பார்களே, அந்த சக்கர் என்ன, என்ன தெரியுமா, கொஞ்சம் கூட உங்களை விடாது. தொழுகை இல்லை என்று சொன்னால் அவர்கள் சக்கருக்கு போவாங்க. சக்கரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அது உங்களை விட்டு விடாது, மிச்சம் வைக்காது, உங்களை மொத்தமா கறிக்கட்டையாக எரித்து நாசமாக்கி வரும். இந்த சக்கருக்கு போறதுக்கு தான் இன்னைக்கு தொழுகையை விட்டு கொண்டு இருக்கிறார்களா? தொழுகை விடுவதற்கு இஸ்லாம் ஒரு இடத்தில் அனுமதி தருகிறதா? ஒரே ஒரு இடம், நான் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் 1000 கஷ்டங்கள், 1000 பிரச்சனை, 1000 துன்பம், எங்கேயாவது ஒரு இடத்துல தொழுகை விட்டுருப்பா, மார்க்கம் அனுமதி ஒன்று காட்ட முடியுமா? ஒரே ஒரு இடம், ஒரு வத்துக்கு
தேடனாலும் கிடைக்க, பயணத்தில் இருந்தாலும் சரி, தண்ணி கிடைக்கிற தயமம் பண்ணாங்க அல்லாஹ்வுடைய தூதர். மண்ணிலடி தயமம் செய்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றுங்கள். எனக்கு பயணத்தில் இருக்கிற தொழுகையை குறைச்சிக்க, ரெண்டா சேர்த்துக்க. நோயாளி ஒரு நபி தொழர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்குறாங்க, யார் ரசூலா என்னால் நின்றுட்டு தொழ முடியல, நிற்க முடியல, உட்கார்ந்து தொழுவுனாங்க. உட்கார்ந்தும் தொழ முடியல, கடுமையான வேதனையாக இருக்கு, படுத்துக்கிட்டாங்க ரசூலா. படுத்து கொண்டு தொழுகையை நிறைவேற்றுங்கள். படுத்துக்கிட்டு இஷாரா மூலமே தொழுகையை நிறைவேற்றும் சொல்லக்கூடிய மார்க்கம். எதுக்கு தொழுகை விட்ட? படிக்கிறேன், தொழ முடியல. ஏன்பா தொழுகை விட்ட? வேலை, தொழ முடியல. ஏன்பா தொழுகையை விட்ட? நண்பர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன், அதனால விட்டேன். காரணம் இது. ஏன்டா தொழுகையை விட்ட? வியாபாரம் பிசிப்பா, தொழுகையை விட்டுட்டேன். ஏன்பா தொழுகையை விட்ட? வீட்டில் விசேஷம், தொழுகையை விட்டுட்டேன். காரணங்களை பார்த்தா அற்பமான காரணங்களை சொல்லி தொழுகையை விட்டு கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு அடிப்படையாக மார்க்கத்தில் ஒரு வத்து விடுறதுக்காக காட்டுங்களேன். 4வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், போர்க்களத்தில் நீங்கள் இமாமாக நின்றால் ஒரு கூட்டம் உங்கள் பின்னாடி தொழட்டும், ஒரு கூட்டம் பாதுகாப்பு இருக்கட்டும். போர்க்களத்தில் அடிக்க வரா, வெட்ட வரா, கொல்ல வரா, இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக களத்தில் நிற்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் அச்சநேர தொழுகை என்று ஒரு ரக்கா தொழ வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது என்று சொன்னால் எப்படி தொழுகை விடுவீங்க? ஒரு முஸ்லீமாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் முஸ்லீமான என்னிடத்தில் தொழுக கட்டாயமா இருக்கணும். எனக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தொழுக. இதை விட்டு தூக்கி போட்டுட்டு நான் முஸ்லீம், நான் முஸ்லீம்னா பேர்ல இருக்கும், கெசட்ல இருக்கும், அல்லாஹ்வுடைய பட்டியலில் முஸ்லீமா இருப்போமா? முஸ்லீமா வாழ்ந்து முஸ்லீமா மரணிக்கணும். உலகத்தில் நிறைய விஷயம் வருங்க, நம்மளை எப்படியாவது கொள்கையிலேருந்து மாற்றி போட்டு வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. சைத்தான் அப்படி தானே இருப்பான், சொர்க்கவாசல்கள் திறக்கப்பட்டுச்சு, நரகவாசல்கள் மூடப்பட்டது, சைத்தான்கள் விலங்கிடப்பட்டார்கள். எப்போ? ரமலானில். சவ்வால் வந்த உடனே எல்லாம் ஓப்பன், சைத்தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், நம்மளை வழிகெடுத்து கொண்டு போய் குண்டு கட்டா நரகத்தில் தள்ளுவதற்காக சைத்தான் காத்து கொண்டிருக்கிறான். எப்படி வேணால் வருவான், கஷ்டம் வரும், அப்படியே மனசில் போடுவான், என்னடா 5 வேளை தொழுகிற, எவ்வளோ விவாதத்தாக இருந்த, இப்படியே தூக்கி நம்மளை தூக்கின்னு போய் குண்டு சட்டையாக கொண்டு போய் நரகத்தில் போடுறதுக்கான வேலை. ஏதாவது வறுமை வரும், பிரச்சனை வரும், நோய் வரும், துன்பம் வரும், உலக ஆசையை காட்டுவான், உலக மோகத்தை ஊட்டுவான், உலக இன்பத்தை காட்டுவான், எதையாவது ஒரு பிரச்சனையை காட்டுவான். இன்னைக்கு அப்படி தான் நடக்குது சமுதாயத்தில். சில நேரங்களில் பார்த்தோம்னா சமுதாயத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் காப்பாற்றணும்னா என்னப்போ பண்ணணும், நாம் அரசியல் களத்திற்கு சென்று விட வேண்டும். அரசியல் களத்துக்கு போய் என்னப்போ பண்ண போகிறோம்? சமுதாயத்தை காப்பாற்ற போகிறோம். யார்? முஸ்லீம். நான் முஸ்லீம். யார்? நான் ஒரு முஸ்லீம். நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் நான் சமுதாயத்தை காப்பதற்காக அரசியல் களத்திற்கு வந்தால் நான் எப்படி இருக்கணும்? கையெடுத்து கும்பிடணுமா? சிலை வழிபாடில் போய் ஈடுபடணுமா? தர்காவில் போய் சஜிதா செய்யணுமா? வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு இணையாக மனிதர்களிடத்தில் போய் ஆசி பெற வேண்டுமா? நான் அவர் முஸ்லீம். எப்போ முஸ்லீம்? அடுத்தவர்களை போய் கும்பிடும் போது முஸ்லீமா? சஜிதா செய்யும் போது முஸ்லீமா? இன்னொரு இணை வைப்பு காரியத்தில் ஈடுபடும் போது அவன் முஸ்லீமா? முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு இப்படியான நிலைகள் இன்னைக்கு உலக ஆதாயத்திற்காக, உலக இன்பங்களுக்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். ஒரு காலத்திலும் அல்ல தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். நான் ஒரு முஸ்லீம், நான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பண்பு என்னிடத்தில் இருந்தது என்று சொன்னால் இறைவன் என்னை மன்னிக்க மாட்டான். அப்போ ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவங்க சமுதாயத்துக்கு செய்ய போறோம், சமுதாயத்தை காக்க போகிறோம் என்று சொல்லி போய் இன்னைக்கு என்னென்னலாம் அங்கே பரிவட்டம் கட்டுறாங்க, போய் பூசையில் கலந்துக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, அது அவங்க நம்பிக்கை. மற்றவர்களுடைய நம்பிக்கையை நம்ம விமர்சனம் பண்ணலை. ஒரு முஸ்லீம் யார்? என்னுடைய தலை யாருக்கு சஜிதா செய்ய வேண்டும்? நான் யாரை வணங்க வேண்டும்? ஒரு முஸ்லீம் இதை தீர்மானிக்கணும். திராவிட கழகத்தில் உள்ள கடவுள் மறுப்பில் உள்ளவர்கள் களத்துக்கு வருகிறார்கள். நான் கடவுள் மறுப்பானல் என்று பேசித்தானே வரா? ஒரு கிறிஸ்துவர் வரார், நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிவிட்டு வருகிறார். ஒரு இந்து வருகிறார், நான் இந்து என்று சொல்லிவிட்டு வருகிறார். நீ சொல்லு, நான் ஒரு முஸ்லீம். மோடியை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லீம். அமித்ஷாவை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லீம். ஸ்டாலினை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லீம். எடப்பாடியை சந்தித்தாலும் நான் ஒரு முஸ்லீம். நான் முஸ்லீம். நான் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சஜிதா செய்வேன். இந்த நிலைக்கு வாங்கல, இதில் நின்று வென்றுடுங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அதை தானே கிட்ட தந்தாங்க. நஜ்ஜாஷி மன்னர் கிட்டத்தில் போனாங்க, மக்காவில் அடி உத அல்லாஹ்வை தெரிஞ்சவன் தான் அடித்தான்.
அல்லாவை அறிந்தவன் தான் உதைச்சான். இங்க இருந்து நஜ்ஜாசி மன்னர் கிட்ட போனாங்க. நஜ்ஜாசி மன்னருக்கு அல்லாஹ்னா யாரும் தெரியாது, அவர் கிறிஸ்துவ மன்னர். அங்க போன ஜாபீர் என்ன பண்ணாங்க, நாங்கள் முஸ்லீம், எங்களுக்கு இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள் என்று தான் போய் பேசினாங்க. முஸ்லீம்ன்ற வட்டத்தில் தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பல அரசர்களுக்கு கடிதம் எழுதினாங்க. எந்த அரசர்கள்? பெரும் பெரும் பேரரசுகள். என்ன தெரியுமா எழுதினாங்க? இந்த மார்க்கத்தின் பக்கம் வாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் உடன்பாடு உள்ள ஓரிணை கொள்கையின் பக்கம் வாங்க. உங்களுக்கு வர விருப்பம் இல்லை, அதுல உங்களுக்கு நெருடல் இருந்தது என்று சொன்னால் வரலையா? உனக்கு நெருடலா? நீ அங்கதான் இருக்க போறியா? இருந்துக. நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியா இருங்க. நாங்கள் முஸ்லீம்கள் இப்படிதானே இருக்கணும். என்ன நிலைமையில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? உலக ஆதாயம் எப்படி ஆக்கிருச்சுன்னா, இந்த உலக இன்மை எப்படி ஆக்கிருச்சுன்னா, தௌஹீதை பேசியவர்கள் தௌஹீதை பேசினவங்க தர்கா வழிபாட்டில் போய் நிற்கிறாங்க. தௌஹீதை பேசினவங்க தௌஹீதை பேசிவிட்டு இன்னைக்கு அவங்க நிலைமை என்ன? உலக ஆதாயத்துக்காகங்க தௌஹீதை பேசினவங்க, தௌஹீதை பிரச்சாரம் பண்ணவங்க, இந்த உலக ஆதாயத்திற்காக பாசிச பாஜகவிற்கு கூஜா தூக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். பாசிச பாஜக என்னவா, சிறுபான்மை சமுதாயத்திற்கு மோடி தான் பாதுகாவலர், சிறுபான்மை சமுதாயத்தை மோடி தான் பாதுகாப்பார் இப்படி பேசுறாங்க. எந்த மோடி? குஜராத்திலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொல்வதற்கு காரணமாக இருந்த மோடி. இவ்வளவு முஸ்லிம்களை கருவறுத்திருக்கிறாங்க, எப்படி கொன்னிருக்கிறாங்க, இந்திய நாட்டிலே முஸ்லிம்களை வாழ விடக்கூடாது என்று அஜெண்டா வச்சிருக்கிறாங்க. அமைதி பூமி தமிழகம், தமிழகத்தில் வந்து கோவை மாநகரத்தில் பிரச்சாரத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு இன்னைக்கு ஆறாத ரணமாக இருக்கக்கூடிய 98 சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் ஆறலை. அங்க மத வெறியை தூவி மத துவேஷத்தை ஏற்படுத்தி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு கலவரமாக்கி 98 ஒரு பெரிய பிரச்சனை செய்து விட்டார்கள். அதுக்கு பிறகு அந்த ரணத்தை ஆத்தி மக்களிடத்துல நம்ம சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரச்சாரம் செய்து பழைய மாதிரி இன்னைக்கு இந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய சூழ்நிலையில இப்ப மோடி கோவையில வந்து 98 இறந்த அந்த மக்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம் என்று சொல்லி அந்த ஆறி போன புண்ண கீறி பார்க்கக்கூடிய மோடி சமுதாய பாதுகாவலனா? பாலுக்கு வந்து பூனை வந்து பாதுகாவலாம். என்னடா பேசுறீங்க? நான் முஸ்லீமாக பிறந்தேன் என்று சொன்னால், முஸ்லீமாக வாழ்ந்தேன் என்று சொன்னால், முஸ்லீமாக மரணிக்கிறேன். நிறைய வரலாற்று உதாரணங்கள் நம்மளை கவிழ்த்து போடுவதற்கு வந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு வரலாற்று சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆன உடனே சகாபாக்கள் ரெண்டு டீம் நிற்கிறாங்க. ஒரு டீம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்துட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க. இன்னொரு டீம் சொல்கிறாங்க, யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போயிட்டாங்கன்னு தொலைச்சிருவோம். என்ன பேச்சு பேசுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் எழுந்திருந்து வந்து உங்களுடைய கையையும் காலையும் தரிப்பார்கள். யார் என்ன அல்லாஹ்வுடைய தூதருக்கு மௌத்தா என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டதை சகாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. திங்கள் மௌத்தா போனாங்க, திங்கள் செவ்வா புதன் என்று சொல்லி மௌத்தா போல மௌத்தா போல யாராவது பேசினா வெட்டுதான் என்று சொல்லி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை போய் அந்த நேரத்தில் ஜனாசாவை பார்த்துட்டு இறப்பை உறுதி செய்கிறார்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும்போது மனம் கமழ்ந்தீர்கள், இப்பொழுதும் மனம் கமழ்றீங்க, இப்போ வாசனையாக இருக்கீங்க, மௌத்தாக போனதுக்கப்புறம் கூட நீங்கள் வாசமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறார். உறுதி செய்து விட்டு அந்த மக்களிடத்தில் வந்து சொல்கிறாங்க, இன்னக்க மையுத்தும் இன்னகு மையுத்தும், நபியே நீரும் இறக்கக்கூடியவர் தான், அவர்களும் இறக்கக்கூடியவர்கள் தான். இதை சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வாசகம் இருக்குல்ல, இதெல்லாம் வரலாற்றில் வந்து பொன் எழுத்துக்கள்ல பதியப்பட வேண்டிய வார்த்தைகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஃபஇன்ன முஹம்மதன் கத்மாத், யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, யார் முஹம்மதை வணங்குகின்றீர்களோ, கத்மாத், அவர் மரணித்து விட்டார், அவர் மௌத்தாயிட்டார். முஹம்மதை வணங்குறீங்களா? முகம்மதை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால்
முகமது மரணித்து விட்டார். ஒமன் காண மின்கும் யாவதுல்லா, யார் அல்லாஹ்வை வணங்குகின்றீர்களோ. அந்த சகாபாக்களுடைய கூட்டத்தை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை வணங்குகின்றீர்களோ, அவன் நித்திய ஜீவன், மரணிக்க மாட்டான், மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்ல. யார் அல்லாஹ்வை வணங்குகின்றீர்களோ அவன் மௌத்தா போக மாட்டான். நான் அல்லாஹ் வணங்குறேன், நான் முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்விற்கு யாரையும் இணையாக்கி கூடாது. இந்த உலக ஆசை, உலக பதவி, உலக இன்பம், இதை நோக்கி இதில் இருந்து என்னை விலக்கும் என்று சொன்னார். ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு எம்பி பதவி, உலகத்தில் உள்ள பெரிய ஆதாயம், இந்த வட்டத்தில் இருந்து என்னை வெளியேற்றும் என்று சொன்னால், அதை விட நான் ஒரு முஸ்லீம் என்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உன்னுடைய இந்த தீனில், உன்னுடைய மார்க்கத்தில் என்னை நிலையாக இருக்க செய்கின்ற பிரார்த்தனை அதிகமாக செய்தார்கள். முஸ்லீம்களாக வாழ்ந்து முஸ்லீம்களாகவே மரணிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தர வேண்டும் என்று இந்த பெருநாள் உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.